Hi guys, welcome to Bhuvan Ramya Vlogs. So, இன்னைக்கு வந்து நாம என்ன வீடியோ எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற செட்டப்பை பார்த்தே கண்டுபிடிச்சிருவீங்க. இன்னைக்கு நாம ஒரு குக்கிங் vlog எடுக்க போறோம். சரி ரம்யா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் செய்ய போறோம்? ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்வீட் போட்டாச்சு, ஒரு நான்வெஜ் போட்டாச்சு, நடுநடுல ரெண்டு மூணு vlogையும் தட்டி விட்டாச்சு. சோ, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா இறக்கலாம்னு கொண்டாந்துருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஸ்பெஷலா செய்ய போறோம்னா, நம்ம ஈரோட்ல வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ். அப்படியா? நான் ஈரோடு தான். அப்படி என்ன பாப்புலர்? நம்ம வந்து பள்ளிப்பாளையம் ஒரு சிக்கன் வச்சு நம்ம வந்து ஈரோடு சைடுல ஒரு பாப்புலரான டிஷ் என்னன்னு பார்த்தா மகாராணி சிக்கன் நம்ம செய்வோம். ஓகே, கேள்விப்பட்டிருக்கேன், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும், பட் ஆனா வீட்டுல யாருமே செய்ய மாட்டாங்க, ஹோட்டல்ஸ் மட்டும்தான் இருக்கும். சிக்கன் மகாராணி அப்படின்னா அதோட ரெசிபி பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நார்மலா நம்ம சிக்கன் 65 எப்படி செய்வோமோ அதே மாதிரிதான் நம்ம செய்வோம். செஞ்சுட்டு நம்ம ஃபைனலா ஒரு டச் கொடுப்போம். அந்த டச் தான் அந்த மகாராணி சிக்கனோட ஸ்பெஷாலிட்டியே. எனக்கு ரொம்ப டெம்டிங் ஆகுது. நான்வெஜ் வந்ததாலே நம்மளெல்லாம் வந்து கையில பிடிக்க முடியாது. மகாராணி செய்யறதுக்கு என்ன வேணும்? செய்யறதுக்கு மெயின் என்ன வேணும்னா, நமக்கு சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்துருக்கோம். 1/2 kg வந்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நாங்க ஃபில்டர்ல வச்சிருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டாச்சு. அப்புறம் வந்து பூண்டு ஒரு 8 பல்லு, அப்புறம் ஒரு 5 வந்து பச்சை மிளகாய், அந்த நீட்டு மிளகாய் நான் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த பூண்டையும் நம்ம இந்த பச்சை மிளகாயும் நம்ம வந்து ஃபுல்லா நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து இதை நம்ம நல்லா அரைச்சிட்டாச்சு. இப்போ வந்து இந்த அரைச்ச மசாலா நம்ம சிக்கன்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சிக்கன் 65க்கு வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிக்கனை ஃபர்ஸ்ட் கொட்டிக்கணும். இந்த சிக்கன் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலாவை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சோ, இப்போ நாங்க சொல்ற மெஷர்மென்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா 1/2 kg சிக்கனுக்கு. எஸ், 1/2 kg சிக்கனுக்கு. இந்த அரைச்ச மசாலா போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நல்லா ஒரு தடவை தடவிக்கலாம். நல்லா சுருக்குன்னு இருக்கும், பாக்குறப்பயே செம்ம ஸ்பைசியா இருக்கு. இது வந்து ஃபுல்லா வெறும் பச்சை மிளகாய் தான் போட்டுருக்கு. திரட்டிட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மசாலா எல்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம இப்ப அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து 1 டீஸ்பூன். 1 ஸ்பூன் போதுமா? ஒரு ஸ்பூன் போதும். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால அந்த 1 ஸ்பூன் நமக்கு போதும். இப்போ வந்து நம்ம காஷ்மீர் சில்லி போட போறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், போட்டாலும் கட்டாயம் கிடையாது. போட்டா நமக்கு கொஞ்சம் கலர் வந்து கிடைக்கும். இதுல வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்து வந்து நான் சீரக பொடி எடுத்திருக்கேன். சீரக பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன். இது வந்து நான் கையிலே அரைச்சது, ஸோ அதனால ஒரு 65 மசாலா எடுத்திருக்கேன். இது வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இதுல ஒரு கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் மஞ்சள் எடுத்திருக்கேன். மஞ்சள் எதுக்கு அப்படின்னா நமக்கு அப்பதான் அந்த கலர் நல்லா தூக்கி கொடுக்கும். நான் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து முட்டை போட்டாதான் வந்து மசாலா நல்லா ஒட்டும், கொஞ்சம் நமக்கு அந்த இதுவும் ஃபீல் கொஞ்சம் வரும். நான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா ஒட்டும், அதுக்காக தான். இல்லைனா வந்து மசாலா தனித்தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் சமைக்கிறப்ப. அடுத்து வந்து நம்ம மைதா இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே கலந்தாச்சுங்க. ஸோ மசாலா வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா வந்து சரி, இந்த மசாலா டீட்டெயில் என்னென்ன போட்டிருக்குன்னு சொல்லி எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் அதிலையும் செக் பண்ணிக்கலாம். மெஷர்மெண்டோட ஈ கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஆமாம், இப்போ நம்ம மசாலா ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக இப்போ என்ன வேலைனா மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வேலையே. பார்த்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. காரம் ஏறுது. ஆமாம், அப்போ இந்த பச்சை மிளகா, வர மிளகா, காஷ்மீர் சில்லி நல்லா ரொம்ப ஸ்பைசியாக தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதனால காரம் பயங்கரமா ஏறிக்க, கையில இப்ப நல்லா எரியுது. நீ எடுத்துரு, நான் இது பண்றேன். நான் மிக்ஸ் பண்ற வேலையை வந்து வழக்கம் போல என் ஹபீட்ட தான் கொடுத்துட்டேன். வேற பயங்கர காரமா செய்யறோம். ஆக்சுவலா இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷலே வந்து ஸ்பைசினஸ் தான். பட் எல்லாருமே சாப்பிடலாம், சூப்பரா இருக்கும். குழந்தைங்க சாப்பிடக்கூடாதா இல்ல காரமா இருக்குமா அப்படின்லாம் கிடையாது, எல்லாருமே சாப்பிடலாம். டேஸ்ட் செம்மையா இருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பக்காவா இருக்கு பார்க்கவே. இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அரை மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம். சரி, அது ஊறட்டும். அதுக்குள்ள நடுவில் உங்க ஒரு க்வெஸ்டின், இப்ப
போன வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட் கேட்டாங்க, உங்கள் கிச்சன் இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கீங்களே, கிச்சன் எப்பயுமே இப்படி தான் இருக்குமா இல்லை வீடியோக்காக இப்படி இருக்குமான்னு கேட்குறாங்க. அதனால எப்பயுமே வந்து கிச்சன் கிளீனாவே தான் இருக்கும். ரம்யா அடுத்து இன்னொரு க்வெஸ்சன் மட்டும் கேட்டுக்கிறேன், அது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த மில்க் புட்டிங் வீடியோ போட்டிருந்தோம்ல அதுல வந்து ரிப்பீட்டர் என்ன க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தோம்னா, அது வந்து எக்கு குழந்தைங்கல்ல எக் ஸ்மெல் வருமா வராதான்னு சொல்லி வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் ஆன்சர் சொல்றேன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும்ல. ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும், முக்கியமா சொல்லணும்னா ஏன்னா நிறைய பேர் எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட் தான் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. ஸோ நானும் அந்த கமெண்ட் படித்தேன், கண்டிப்பாக சொன்னால் எக் ஸ்மெல் வரல, நாங்கள் செய்யும் போது சுத்தமாக வரல. ஏன் அந்த காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஏலக்காய்லாம் போட்டிருந்தோம், ஏலக்காய் வந்து நான் ஒரு 6 ஏலக்காய் பக்கம் போட்டிருந்தேன், அதனால நமக்கு அந்த எக் ஸ்மெல் சுத்தமாக வராது, நமக்கு நல்லா பாயில் ஆகிடும். பாயில் ஆகிடுக்கும் போது நமக்கு அந்த ஸ்மெல்லே நமக்கு சுத்தமாக வராது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு ஸ்மெல் வரும், எனக்கு ஸ்மெல் பிடிக்காதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க லைட்டாக வெனிலாசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பட் ஆனால் எனக்கு ஸ்மெல் சுத்தமாக வரல, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தோம் தெரியுமா ஆஃபீஸில், யாருமே எக்கு கலந்துருக்குன்னு சொல்லியும் நம்பவே இல்லை யாருமே. வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க நம்ம வீடியோவில் ஒன்று சொல்லி, பட் நீங்கள் ட்ரை பண்ணி தப்பாக போச்சுன்னு வச்சுங்களேன் அது வந்து நெகட்டிவ். அதாவது நாங்கள் ஓப்பனாகவே சொல்கிறோம், எக் ஸ்மெல் கொஞ்சம் கூட வரல, நீங்கள் 100% ட்ரை பண்ணலாம். அதான் சொன்ன மாதிரி தான், ஏலக்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும், ஸ்மெல் வரவே வராதுங்க 100%. உங்கள் டவுட் சீம்பார்னு சொல்லி தான் கொடுத்தோம், எல்லாம் நம்பிட்டாங்க, கொஞ்சம் கூட எக்ஸ்மெல்லே வரல, வந்துருந்துச்சுன்னா கூட சரி முட்டை கலந்துருக்கீங்க வடிக்கிறது. எந்த ஒரு ஆயில் ஐட்டம் சாப்பிட்டாலும் நம்ம டிஷ்யூ பேப்பர் இஸ் மஸ்ட், ஏன்னா எண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ கெடுது. ஏன்னா நம்ம பொறிக்கிறதுக்கு மேக்ஸிமம் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ரொம்ப சேர்த்திக்கூடாது, லைட்டாக தான் சேர்த்திக்கணும், நம்ம டிஷ்யூ பேப்பர் கண்டிப்பாக போடணும். நியூஸ் பேப்பர் கூட தயவு செஞ்சு போட்டுறாதீங்க, நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு நம்ம அப்படியே கூட இந்த எண்ணெயில சாப்பிடுவோம், ஏன்னா நிறைய பேர் காலங்காலமாக நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணியே பழகிட்டாங்க. நியூஸ் பேப்பர் போட்டோம்னா நியூஸ் பேப்பர் அழுக்கும் இருக்கும், நமக்கு அந்த பெயிண்ட்டும் வரும், பிரிண்டிங் ஆயில் இருக்குல்ல நியூஸ் பேப்பர் அதெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும், அது போகிறது நம்ம அப்படியே எண்ணெயவே சாப்பிட்டு போயிடலாம். ஸோ ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா ரெடி ஆயிடுச்சு, போட ஆரம்பிச்சிடலாம். இப்படியே மேலாவ பரப்பர பரப்பரன்னு போடணும், அப்படியே மலைச்சாரல் மாதிரி பரப்பர பரப்பர பரப்பரன்னு போடணும். இங்க பாருங்களேன், மசாலா கொஞ்சம் கூட பிரியவே இல்லை, நல்லா மசாலா ஒட்டிக்கிச்சு பாத்தீங்களா. ஏன்னா வந்து நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்ல வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவுலாம் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம தலைவர் வந்து ரெடி ஆயிட்டாரு பாருங்க, பார்க்கும் போதே செம்மையா இருக்கு. எண்ணெயில பாருங்க, மசாலா கொஞ்சம் கூட இல்ல, அந்த அளவு கன்சிஸ்டன்சி, எண்ணெய் உரியவே இல்ல, சிக்கன் வந்து எண்ணெய் அந்த அளவு உரியவே இல்ல. ஆமா, ஓகேங்க, ஒரு இடத்துல போட்டாச்சு, செம்மையா இருக்குது. சோ ரிமைனிங் இருக்கு எல்லாத்தையுமே நாங்க போட்டு அதுக்கப்புறம் வந்து மொத்தமா எடுத்து காட்டுறோம். அதனாலதான் கையோட எல்லாத்தையுமே கழுவி வச்சிடணும், மொத்தமா குக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கிறேன் ஹாபிட்டே இல்ல. வெரி குட் ஹாபிட் ரம்யா, போட்டு சேர்த்து வச்சுக்கோங்க, அது ஒரு வேலையாவே தெரியும்.
எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபைனல் ரவுண்டு. இப்ப நம்ம போட்ட மசாலா மிக்ஸ் பண்ணி எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இனிமே தான் நம்ம மகாராணி சிக்கனுக்கான இன்கிரிடியன்ட் போட போறோம். பட் இது தனியா கூட நீங்க சாப்பிடலாம். தனியா நாங்க ஆல்ரெடி ரெண்டு பீஸ் சாப்பிட்டோம். சூப்பரா இருந்தது. ரெண்டா நீ ரெண்டு நான் ஒரு நாலஞ்சு போயிடுச்சு. நாலஞ்சு போயிடுச்சா? பாக்கவே இல்ல. நீ வளைக்கிட்டு இருந்த பிஸில நான் கவனிக்கல. என்ன ஆமா, இது டாலர் 65 தான். நார்மலா அப்படியே சாப்பிடலாம். பட் சிக்கன் மகாராணின்னு சொல்றோம் இல்ல, அதுக்கான ரெசிபி நம்ம போட்டு தான் ஆகணும். சோ இனிமேல் தான் அது ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப பெருசா நினைச்சுக்காதீங்க. ஆமா, இதுக்கு தனியா ஒரு pan எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ்ல ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ்ல எடுத்துருக்கேன். அப்புறம் மூணு வரமிளகாய், அப்புறம் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்த அளவு போட்டாலும் போதும். இது போட்டதுக்கு அப்புறம் நம்ம மசாலாவை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதை போடுறப்ப நான் சொல்றேன் என்ன பண்ணணும். இப்ப நமக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். பொடி பொடியா கட் பண்ணி நம்ம லேசா அந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டோம்னாதான் நமக்கு அந்த ஃபிளேவர் கரெக்டா சூப்பரா கிடைக்கும். வந்து வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு மூணு வரமிளகா வந்து பிச்சு பிச்சு நான் போட்டுக்கிறேன். நான் வந்து இப்ப ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த வெங்காயம் வந்து நமக்கு நல்லா ஒரு பொன் நிறம் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து நமக்கு நல்ல ஒரு பொன் நிறமா வதங்கி வச்சு நம்ம இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணோம்னா இந்த சிக்கனை வந்து நம்ம அப்படியே அள்ளி போட்டுக்கலாம். இங்க பாரு, நம்ம டிஷ்யூல கூட அது அவ்வளவா எண்ணெயே ஆகல. இந்த சுத்தமா நமக்கு எண்ணெய் உரியவே இல்லை. உரியவே இல்லை. நல்லா ஆமா, மசாலாவும் நல்லா ஒட்டிட்டு இருக்கு. இப்ப நம்ம அந்த 65 நம்ம போட்டாச்சு. அடுத்து நம்ம ஸ்பைசஸ்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாவே எடுத்திருக்கேன். அந்த ஸ்ப்ரெட் பண்ண வாக்க நம்ம போடுவோம். அப்படியே கொட்ட கூடாது. சீரகத்தூள் வந்து நான் ஒரு 1 tablespoon போட்டுக்கிறேன். வந்து சீரகப்பொடி 1 tablespoon ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 teaspoon. நான் சிக்கன் மசாலா வந்து ஒரு 1 tablespoon போட்டுக்கிறேன். நம்ம இதுக்கான மசாலாவை நம்ம ஃபுல்லாவே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறிக்கணும். அவ்வளோதான், நமக்கு ஃபுல்லாக முடிஞ்சது. ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் நமக்கு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் சில்லி சிக்கன் சாப்பிட்றவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணினா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நமக்கு இருக்கும். ஏன்னா எப்போ சில்லி சிக்கனே சாப்பிட்டுருக்க முடியாதுல்ல. சரிச்சு, இப்போ ரெண்டு பேர்த்துக்கு வந்து சர்வ் பண்ணலாம். பார்க்கும் போதே செம்மையா இருக்கு. இங்க பாருங்களே, வந்து ஃபைனலா வந்து சிக்கன் மகாராணி வந்து ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே செம்ம ஸ்பைசியா இருக்குது. சோ நீங்க வந்து நினைப்பீங்க, என்னடா 65 போட்டு மேல வந்து வெறும் வெங்காயத்தை போட்டு மிளகாய் போட்டு ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. பட் இது அப்படி கிடையாதுங்க. பார்க்கதான் வந்து உங்களுக்கு என்ன வெறும் சிம்பிள் டிஷ் மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு அல்டிமேட்டா இருக்கும். அது சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஃபீலே தெரியும். ஏன்னா பாக்குறப்ப சிம்பிளா சொல்லிடுவீங்க அப்படின்னு. பட் இது எப்படின்னா, ஒரு சில்லியை வச்சு அந்த வெங்காயத்தை எடுத்து கருவேப்பிலை மிளகாய் எனக்கு என்ன சொல்லு தெரியல, ஆனா அப்படி இருக்கு. நான் வீடியோக்காக சொல்லல. எப்படி இருக்குல்ல? சும்மா வச்சாங்க பேரு மகாராணின்னு சொல்லிட்டு. வேற லெவல். சிக்கன் மேலம் கடைசியாக போட்டோம்ல அந்த ஃப்ளேவர் ஸ்பைசஸ் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்கு. கைஸ், நாங்கள் சீரியஸாகவே சொல்கிறோம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க. இதை நம்ம நார்மலாக கடையில் வாங்கி சாப்பிட்ற 65 சுத்தமாக கிடையாது. 1% கூட அந்த டேஸ்ட் கிடையாது. இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் தான். அது சொல்லுவாங்கல்ல, இதை செஞ்ச கைக்கு எதாவது வாங்கி போடுங்கன்ட்டு விரைவில் வாங்கி போட்டுடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது.
ரம்யா வர வர குக்கிங்ல வந்து அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டே இருக்கணும் அப்பா அடுத்தடுத்து. சோ இது டிஃபரண்டா நம்ம 65 டிஃபரண்டா ட்ரை பண்ணியாச்சுனா கண்டிப்பா அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. ஆ முக்கியமா ஒன்னு சொல்லணும், இது இத்தனை காரம் போட்டமே காரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா காரமே இல்ல. கரெக்டா இருக்கு, குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, குழந்தைங்க கூட சாப்பிடலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகா ஃபர்ஸ்ட் போடும் போது நீட்டு மிளகா தான் யூஸ் பண்ணுவோம், அது வந்து காரம் கம்மியா இருக்கும். இந்த குண்டு மிளகா போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்பைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ரொம்ப காரமா இருக்கும். ஆனா காரம் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு, நார்மலா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. மறக்காம இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுவரைக்கும் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டாடா, அடுத்த வீடியோ சந்திப்போம்.